அனைத்து தோழர் தோழிகளுக்கும் இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிப்புனால நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கிற எல்லா மக்களுமே, தமிழர்கள் வந்து எல்லா மக்களுமே வந்து இதுக்காக கஷ்டப்பட்டுங்கிறாங்க. இந்த 2 மாதம் ஊரடங்கு, இல்லை 45 நாள் இது வரைக்குமே ஊரடங்கு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. 36 நாள், மற்ற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 70 நாள், 79 நாள் அப்படின்னு ஊரடங்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஊரடங்கு, இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு என்ன விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்றது வந்து எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நான் பெரிய கம்பெனியில் ஒரு எம்டியாக இருந்தாலும், ஒரு சிஇஓ இருந்தாலும், இல்லை நார்மலாக நான் ஒரு கூலி வேலை செய்கிறவன், அட்லீஸ்ட் டெய்லியும் நான் போய் உழைச்சா தான் சாப்பாடுன்றவனுக்கும் இன்றைக்கி ஒரே நிலைமை தான். ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, குடிநீர், மருத்துவம், இந்த மூணு தான். நான் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும், இல்லை நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், என் உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி இல்லைனா நான் செத்து தான் போவேன். ஸோ சர்வைவல் த ஃபிட்டஸ்ட் தான். ஸோ பணம் இருக்கிறவனோ, இல்லை மற்ற விஷயங்கள் இருக்கிறவங்களோ, இல்லை பணம் பலம் அதிகாரம் இருக்கும், எதுவாக இருந்தாலுமே கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்த்து போராடும் போது தோற்று தான் போகிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவைகளான காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் போய் வெளியே கூட நம்மளால் போய் வாங்க முடியல. ஒரு நார்மலாக ஒரு சிரித்து பேசுகிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நம்ம போயிட்டு கிட்ட தொட்டு பேச முடியல, நெருங்கி பேச முடியல, ஒரு பயம் இருக்குல்ல. இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்துட்டான், ஊருக்கு வந்துட்டான், வேலூரோ இல்லை மற்ற இடத்துக்கோ நம்மளுக்கு தெரியாத நம்ம ஊருக்கே வந்துட்டான் போது அவனை நம்ம பார்க்குற விதமே வந்து பயமாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தாக்கா, மச்சான் என்னடா எத்தனை வந்துருக்குற, எனக்கு சரக்கு வேணு வந்துருக்கிற, சாட்டிலைட் வேணு வந்துருக்கு, சென்ட் வேணு வந்துருக்கேன்னு கேட்போம். இன்றைக்கி என்ன கேட்போம், ஐயோ இவன் கொரோனா எத்தனை வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவனை அப்படி ஒருத்தன் தெருவில் இருந்தாங்கன்னா அவனை பார்க்கவே பயப்படுறோம், நம்மளே தள்ளி நிற்கிறோம், தீண்டாமன்ற மாதிரி நம்மளே ஒதுங்கி நிற்கிறோம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு நிமிஷத்தில் மாறக்கூடியதுன்றது வந்து இந்த கொரோனா வந்து நம்ம எல்லாருக்குமே இது பண்ணுது. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை இயன்றவங்களுக்கும், உங்களால் இயலாதவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இந்த ஒரு 36 நாள் முன்னாடி, ஒரு 2-3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி வீட்டில் வந்து சில விதைகள்லாம் வாங்கி தோட்டத்தில் வந்து சும்மா போட்டோம். அந்த அவரைக்கொடிகள், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வீட்டிலே முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், தர்பூசணி விதைகள்லாம் சாப்பிட்டு போட்டதே வந்து முளைச்சலாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்டுக்கு தான் சில சின்ன சின்ன செடிகள், இது நெல்லிக்காய், அது மாதிரி எல்லாமே இப்போ தான் வச்சுருக்குறோம், இப்போ தான் வருது. ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும், இன்ஜினியராகவே படிச்சிருந்தாலும், ஒரு பொருளை வந்து நம்மளால் வந்து விவசாயம் பண்ணி தான் அதுலேருந்து சாப்பிட முடியும் அப்படின்ற விஷயத்த நான் கற்றுக்கினேன். ஸோ நீங்களும் கற்றுங்க, நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் இருக்கிறவங்களாம் இடம் இருக்காது எனக்கு நல்லா தெரியும், பட் ஆனால் ஒரு பூந்தொட்டியாவது வாங்கி அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த தக்காளி விதைகளை வந்து அதில் போட்டு வைங்க, விதைகளை போட்டு இது பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகாவை அதை விதைய காய வச்சு அதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கினா மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். எல்லா டைமும் அரசாங்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் எந்த உதவி செஞ்சிட முடியும், விவசாயமே இல்லை, இங்கே தண்ணியே இல்லை, நிலமே இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு தேவையான பொருள் வந்துடும்? விவசாயம்னு ஒருத்தர் இருந்தால் தானே விவசாயம். இப்போ இருக்கிற பிரச்சனையில் விவசாயம், தண்ணி இல்லை, நிலம் இல்லை, கவர்மெண்ட் எந்த உதவியும் செய்கிறதில்லை, எல்லா விவசாயம்தான், விவசாயமே பண்ணுறது இல்லையா, விவசாயி செத்து தானே போகிறான். விவசாயம் பண்ணுறவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் அவன் எப்படி விவசாயம் பண்ணுவான்? காலில் சேத்துல போய் காலை வச்சாக்கா அது அசிங்கம், ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுன்னு போய் நான் ஆஃபீஸில் வேலை செய்யத்தான் கௌரவம் நம்ம இன்றைக்கி நினைக்க ஆரம்பிச்சோமோ அன்னிலேருந்தே நம்ம கையேந்திர நிலைமை தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இது நம்ம தேவையில்லாத செலவெல்லாம் என்னென்ன பண்ணியிருப்போம், குடிச்சிருப்போம், சினிமாவுக்கு போயிருப்போம், ஆடம்பரமான காரு, பைக்கு, இன்றைக்கி எதுவுமே தேவைப்படலை. உங்களோட வாழ்க்கைக்கு எது தேவை? உணவு தான். உணவு இல்லாமல் இங்கே செத்துடக்கூடாதுன்றது தான் எல்லாருக்குமே பெரிய கவலையாக இருக்குது. ஐயோ நான் பெரிய இன்ஜினியர், பெரிய இது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் யாருக்குமே கவலை இல்லை. இன்றைக்கி ஐயோ இது எப்போ போயிடுமோ, நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு கவலைப்படுறீங்கல்ல, இதே கவலையை, இதே இதுவாக இந்த எண்ணத்தோடு தினமும் வந்து ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு சின்ன பயிராவது நடுங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே வந்து தற்சார்பாக பண்ணிங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து கிராமத்தில் இருக்கும்போது எல்லார் வீட்லேயும் அவரை கொடி போடுவாங்க, வெண்டைக்காய் வைப்பாங்க, கத்திரிக்காய் வைப்பாங்க, கத்திரிக்காய் செடி இருக்கும், தக்காளி செடி இருக்கும், மிளகாய் வேற போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட அத்தியாவசிய தேவை இது பண்ணிக்கிறாங்க. நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 வகையான மரங்கள் இருந்தால் ஒரு மனுஷன் வந்து பட்னியாக இருக்கவே தேவையில்லைன்னு சொல்லிக்கிறாரு. ஒரு மாமரம், ஒரு வாழை மரம், ஒரு சப்போட்டா மரம், ஒரு சீதாபலி மரம். இந்த 4 மரங்கள் ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா
அந்த மனுஷன் பசியோட இருக்க தேவையே இல்லைன்னு சொல்றாங்க. உங்களால் மரங்கள் வைக்க முடியலனா கூட செடிகள் வைங்க, உங்களோட குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தை இன்ஜினியர் ஆகட்டும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், இல்லைனா ஒரு சயின்டிஸ்ட் ஆகட்டும், மெடிக்கல் மருத்துவம் எது வேணா படிக்கட்டும், யார் எதுவாக இருந்தாலும் உயிரோடு இருக்க முதல்ல தேவையானது உணவு. அந்த உணவை எப்படி விவசாயம் பண்ணோம், விவசாயிகளோட கஷ்டத்தை கண்டிப்பாக நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா பண்ண நல்ல விஷயத்தில் இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.